ஓம் தத் புருட்ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி ஆதித்யா யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை காலை பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு துவிதிகை நட்சத்திரம் போராடம் அதிகாலை பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு உத்ராடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் திடீர் மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட திவ்யமான மகிழ்ச்சி மன நிறைவு கிடைக்கக்கூடிய நீங்கள் மட்டும் மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட உங்களை சார்ந்தவர்களுக்கும் அதாவது குடும்பத்தில் உள்ள அனைவருமே மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் பாசத்தோடும் செயல்படக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த உறவு பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை அதே சமயத்தில் வந்து சகோதரிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சாந்தமாக தீரக்கூடிய சாந்தமாக முடிவுக்கு வரக்கூடிய நல்ல மனோபலம் ம நல் மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வள்ளுவன் சொன்ன நல்லறத்தை நாளும் தொடர்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப தெய்வம் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யூ ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகி தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய அற்புதமான நாள் சமூகம் இருக்கக்கூடிய சூழலில் காலம் இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு சில பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் படிப்பின் மீது மாணவர்களுக்கு நல்லதொரு பிடிப்பு ஏற்படும் படிப்பிற்கு மேலே பண்பாட்டின் மீது அக்கறை அதிகமாகக்கூடிய அமை அமைப்பிற்கு பெண்களுடைய மனசு உருவாகும் எல்லாவற்றுக்கும் மேலே எதிர்கால சிந்தனைகளும் எதிர்கால திட்டங்களும் எதிர்காலத்தில் வரக்கூடிய சோதனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சாதனையான ஒரு

யாரெல்லாம் நம்ம வந்து பகையாக நினச்சோமோ அவங்க மூலமாக நமக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகும் எதிரிகூட ஏற்றம் காணக்கூடிய அதாவது எதிரிகள் மூலமாக ஏற்றம் காணக்கூடிய எதிரிகூட உங்களுக்கு நண்பராகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதே சமயம் உறவு வகையில் ஒற்றுமை இருந்துகிட்டு இருக்கோம் உலகத்தில் ஆயிரம் தான் செல்வம் இருந்தால் கூட உறவுன்னு ஒன்று இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு உள்மனது நோக்கம் உங்களுடைய அடிமனசில் வெளிப்படும் அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஒரே நொடியில் தடை விலக முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தொந்தி கணபதி அதிஷ்டையன் நான்கு அனுகூலமான இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டி கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகி சந்தோஷம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்கள் கூட சந்தோஷமான ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளுக்கான சிறப்பு எந்த விஷயமாக இருந்தாலும் சங்கடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சங்கடம்னு ஒரு விஷயம் எந்த இடத்துல இருக்குதோ அங்கே தான் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் நீண்ட நாள் கடன் தொலைந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ராசி அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால மன சந்தோஷம் அதிகரிக்கும் மன தெளிவு இருந்துகிட்டு இருக்கும் எடுக்கிற முடிவில் உறுதியாக இருக்க இருக்கிற விட அந்த முடிவை உறுதியாக செயல்படுத்தக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் அற்புதம் தர்மத்தை மீறிய சட்டங்களும் தாயை மீறிய திட்டங்களும் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌபாக்கிய லட்சுமி அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வை சி சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவன்களுக்கு தயக்கமும் தடுமாற்றமும் விலகக்கூடிய நல்ல நாள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தேவையில்லாத தயக்கம் இருக்கும் அல்லது ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவை வந்து செயல்படுத்தலாமா வேண்டாமாங்க தடுமாற்றம் வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான தயக்கங்களும் அந்த மாதிரியான தடுமாற்றங்களும் முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்பு இன்றைய என்னால் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது சத்துரு ஸ்தானத்தில் வந்து அதாவது சத்துரு ஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்திர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் இல்லத்தரசிகளுக்கு வந்து குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே மதிப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை பேருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு காரியம் ஒன்று இன்றைய நாளில் நடந்தேறும் சுபகாரியம் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன பந்துக்களின் குண நலன் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணபுரீஸ்வரர் அதிர்ஷ்டைய நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள் நீண்ட நாள் தீராத பிரச்சனை ஒன்று இன்றைய நாளில் நல்ல முடிவுக்கு வரும் எவ்வளவோ பேசி பார்த்தோம் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம் எவ்வளவோ சமாதானம் பண்ணணும் அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னு உள்ளவங்களுக்கு இன்றைய நாளில் திடீர்னு அதாவது மணிக்கணக்கில் நாள் கணக்கில் மாத கணக்கில் வருஷ கணக்கில் தீராத ஒரு பிரச்சனை இன்றைய நாளில் சில நிமிடங்களிலேயே தீரக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படக்கூடிய சந்தோஷமான ஒரு சூழல் அதிகரிக்கும் அற்புதமான உறவாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அற்புதமான ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிர்ஷ்ட காற்றாக வீசக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமெல்லாம் காத்தருளும் சக்தியிடம் பக்தி கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராஜ விநாயகர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஐ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதை எதையோ ஆசைப்பட்டு அந்த ஆசைக்கு மேலே பக்திக்கு மேலே ஆசை அதிகமாக இருந்துக்கிட்டு நம்ம ஆயிரக்கணக்கான பிரார்த்தனைகள் வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த உங்களுடைய வயதுக்கு தகுந்த உங்களுடைய பிரபஞ்சத்தில் நீங்கள் பிறந்தீங்க இல்லையா அந்த ஜனன காலத்துக்கு தகுந்த நல்ல பிரார்த்தனைகளும் நல்ல தேவைகளும் நியாயமான பிரச்சனைகளும் ஈடேறக்கூடிய நியாயமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பாக்கியம் இந்த என்னால அதிகரிக்கும் அதாவது கடந்த காலங்களில் பிரார்த்தனையின் போது ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ வேண்டி இருந்து அந்த வேண்டுதல் உங்களுக்கு மறந்த மனசில் வந்து இல்லாமல் இருந்தால் கூட ஞாபகம் இல்லாமல் இருந்தால் கூட அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசில் வந்து ஞாபகமும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு சாதகமான ஒரு சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே அமையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நிறைய தடை இருந்ததுன்னு வைங்களேன் அந்த தடைகள் விலகக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலமும் நேரமும் கணிந்து வரும் என்பதால் துணிந்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தாதேவி அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் காலம் களிகாலமாக இருக்கிறதுனால ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வித எதிர்பார்ப்போடு தான் பழகுறாங்க அல்லது வந்து நமக்கு வந்து பாசம் காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் புரிஞ்சுருப்பீங்க இருந்தாலும் கள்ளமே இல்லாத உள்ளத்தில் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல உள்ளங்களை வந்து அந்த நல்ல உள்ளங்களை பா நல்ல உள்ளங்களோட பாசத்தை வந்து இன்றைய நாளில் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும் நல்ல உள்ளங்களை சந்திக்க முடியும் நல்ல விஷயங்களில் ஈடுபாடு காட்ட முடியும் மெல்ல மெல்ல முன்னேறக்கூடிய இந்த சமூகத்தில் வந்து திடீர் முன்னேற்றம் கிடைக்கும் அளவுக்கு புதிய தொழில் முறைகளையும் புதிய ஒரு சூட்சங்களையும் புதிய வியாபார யுக்திகளையும் கையாளக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாட்சி சொல்வதையும் சமரசம் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டுச்சொக்கநாதன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கணச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையும் வாய்ப்புகளும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வெறும் வாய்ப்பேச்சோடு இல்லாமல் வல்லமையோடு செயல்படுத்தக்கூடிய வல்லமையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே சமயம் சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய எவ்வளவுதான் பாதகமான சூழல் இருந்தால் கூட அதை சாதகமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமையும் இன்றைய நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே சந்தர்ப்பங்கள் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கறத விட சந்தர்ப்பங்களை தானே அமசுக்கக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் மிகுதியாகும் வங்கி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் கிடைக்கக்கூடிய அல்லது உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கள்ளமில்லா உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெக்காளியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் மகர ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு நேசமும் பாசமும் நேர்த்தியாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நேசம் அப்படிங்கிறது கடன் வாங்குறதுக்காகவோ பாசம் அப்படிங்கிறது பணம் வாங்குறதுக்காகவோ இல்லாமல் உண்மையான நேசத்தையும் உண்மையான பாசத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தன்னுடைய குடும்பமாகவே இருந்தால் கூட தகுதியோடும் அதே சமயத்தில் மிகுதியான பாசத்தோடும் பழகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தன்னுடைய குடும்பத்தில் தாயாராக இருந்தாலும் தகப்பனாராக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்குரிய விஷயங்களை அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஆவல் அதிகரிக்கும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு கணமாக இருந்தாலும் தலைக்கணம் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலராயர் அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய அளவுக்கு சாமி வரம் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ரொம்ப நாளாகவே வந்து அடி மனசில் ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு வல்லமையான வாய்ப்பு இன்றைய நாளில் தின்னமாகவே அமையும் பொதுவாகவே சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறார் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் பூமி காரகன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து சாதகமாகவும் சக்தியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக சகாயமான வகையில் பூமி அல்லது இடம் அல்லது நிலம் அல்லது விவசாய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டி மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான நாள் தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறது தொட்டதுக்கெல்லாம் யோசிக்கிறது தொட்டதுக்கெல்லாம் வந்து வந்து சந்தேகப்படுறது இந்த மாதிரியான வேண்டாத குணங்களும் வேண்டாத பயங்களும் வேண்டாத விஷயங்களும் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அதே சமயத்தில் உங்களை வந்து பக்குவம் இல்லாமல் ஏளனமாக பேசின ஒரு சில பேர் உங்களை ஏற்றத்தோடு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய பக்குவம் உங்களுடைய அதாவது பேச்சுக்கான ஒரு முதிர்ச்சி இன்றைய நாளில் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாகவே பெருமளவு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமையும் தீராத கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரைகடல் ஓடி திரவையும் தேட முயற்சிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரிகர சுதன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மட்டும்தான் பார்த்தோம் அதே சமயம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் தியாகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி பொதுவாகவே அதாவது இந்த உலகத்தில் அண்ட இல்லை ஆதரிக்க யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்